சித்தர் சிவவாக்கியரின் பாடல். சொற்குருக்கள் ஆனதும் சோதிமேனி ஆனதும் மெய்குருக்கள் ஆனதும் வேண பூசை செய்வதும் சொற்குருக்கள் ஆனதும் சாத்திரங்கள் சொல்லுவதும் செய்குருக்கள் ஆனதும் திரண்டுருண்ட தூமையே பாடலின் பொருள். கற்றுக் கொடுத்த குரு ஆனவர்களும் சோதியான ஈசன் உடம்பில் ஆனதும் உண்மை குருவானவர்களும் வேண்டிய பூசை செய்வதும் சத்குருக்கள் ஆனவர்களும் சாஸ்திரங்கள் யாவும் சொல்லுவதும் செய்குருக்கள் ஆனவர்களும் ஆகிய அனைவருமே தூமை எனும் தீற்றில் கருவாகி பெண்ணினுடைய உடலில் வளர்ந்து உருவானவர்களே ஆவர்.